ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நீல நிலா பெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புறா வளர்க்கும் போது அது முட்டையிடும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி அது முட்டையிடும், என்ன அறிகுறி, அப்படி முட்டையிட்ட முட்டை வந்து குஞ்சு பொறிக்குமா பொறிக்கலையா, பொறிக்கலைன்னா அதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளோட புறாக்களும் முட்டையிட்டு இருந்துச்சு, அது வந்து கடைசியில் குஞ்சு பொறிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் அதோட காரணங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புறாக்கள் பற்றின நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புறா பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்தோடனேயே அது வந்துட்டு மேட்டிங்க்கு ரெடி ஆயிரும். அப்போ பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு புறா மற்றொரு புறா வந்துட்டு துரத்திகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் கொத்திகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று அதை துரத்தி விளையாண்டுகிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால அது வந்துட்டு மேட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு புறாவும் மேட்டிங்க்கு ரெடியானோடனேயே ஒரு புறா மற்றொரு புறா மேலே உட்காரும், அப்படி உட்கார்ந்தது மூலியமாக அது வந்துட்டு இனப்பெருக்கிறது தயாராகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறா கூண்டில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே வந்துட்டு வெளியில் இருக்க குச்சிகள் எல்லாமே பெருக்கி அதை ஒரு கூடு மாதிரி உள்ளே ரெடி பண்ணும். அப்படி அது குச்சி பெருக்க ஆரம்பிச்சிட்டாலும் முட்டையிடுறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிருச்சு, அந்த இடம்லாம் கரெக்டாக சூட் ஆயிருச்சு அப்படிங்கும் பொழுது ஒரு புறா மற்றொரு புறா மேலே ஏறி உட்காந்து சிறகடிக்கும். அப்படி சிறகடிச்சினாலே இது வந்துட்டு மேட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏறி உட்காந்து சிறகடித்த 10 நாளைக்குள்ளே முட்டையிட அது ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு புறா சைடு புறா பண்ண வேண்டிய வேலைகள். நம்ம புறா வந்து நல்லா முட்டையிடணும்னா பண்ண வேண்டிய சில வேலைகள் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். புறாக்களுக்கு வந்துட்டு கால்சியம் சத்து ரொம்பவே முக்கியம். அப்போ அந்த கால்சியம் சத்து கிடைக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் நம்ம வைக்கணும். அது மேட்டிங்கான சமயத்தில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு சில பொருட்கள் வந்து கடையில் விற்கிறாங்க, அப்படி வாங்கியும் நம்ம போடலாம். இல்லைனா வீட்டில் கிடைக்கக்கூடிய முட்டை ஓடு அப்புறம் கறித்துண்டு இதெல்லாமே வந்துட்டு நம்ம பொடி பொடியாக்கி அதோட சாப்பிடும்போது அது பக்கத்தில் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அதுக்கு வந்துட்டு கால்சியம் சத்து கிடைக்கும். அடுத்ததாக புறாக்கள் வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும். அப்படி அது முதல் முட்டை விடும் பொழுது மேக்சிமம் சாயந்தர டயத்தில் முட்டையிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த முட்டை காலையில் இடும், முதலிடத்தின ஒரு முட்டை தான் இடும். இந்த மாதிரி முட்டையிடும். இதுதான் புறா முட்டை. நம்மளோட கூண்டில் புறாக்கள் முட்டை எடுக்கும் போது நம்ம எடுத்தது. இப்படி புறாக்கள் முட்டையிட்ட பிறகு நம்ம மேக்சிமம் அந்த முட்டைகளை வந்து எடுத்தோ வச்சிட்டோ இல்லை இடம் மாட்டிட்டோ இருக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். புறாக்கள் வந்துட்டு அந்த முட்டையிட்ட பிறகு எப்பயுமே வந்துட்டு அந்த கூண்டு பக்கத்திலே இருக்கும். நம்ம போனாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்கோ இல்லை வேறு ஏதாவது பூனையோ எது போனாலுமே அது அந்த இடத்துக்கு போக விடாமல் பக்கத்திலே வந்து அதை பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு அடக்காக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு புறா வந்துட்டு அடக்காக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த புறாவே அது மேலே உட்காந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்னொரு புறாவை அந்த புறா வந்து கூப்பிடும், அடக்காக்கிறதுக்கு உன்னோட ஷிஃப்ட்டு அந்த மாதிரி கூப்பிட்டு அதை உட்கார வச்சிடும். அப்படி உட்கார வச்சு ரெண்டு புறாக்களும் மாற்றி மாற்றி அடக்காத்துட்டே இருக்கும். அப்போ சாப்பாடு நம்ம திறந்து விடும்போது கூட ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த அடக்காக்கிற புறா வந்து வெளியில் இருக்கும், அதுக்கப்புறம் உடனே போயிடும். மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெளியில் இருந்துகிட்ருக்கும். பட் இப்படி முட்டை வச்ச பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வெளியில் இருக்கும். எங்கள் இதில் வந்து புறா முட்டையிட்டதில் புறா வந்து குஞ்சு பொறிக்கலை, அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல காரணங்கள் பல பேர் சொன்னாங்க, அந்த விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கிறேன். இப்போ முதல் தடவை பார்த்திங்கன்னா எங்களோட புறா வந்து ரெண்டு முட்டையிட்டுருந்துச்சு. அந்த ரெண்டு முட்டையை கிட்டத்தட்ட 24 to 28 மேலே அடக்காத்துச்சு. அப்படி அடக்காத்த பிறகுமே அதுலேருந்து குஞ்சு வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆகியுமே அதுலேருந்து குஞ்சு வரலை அப்படிங்கிறனால நாங்கள் எடுத்து பார்த்தோம். அது வந்துட்டு ஒரு வளராத முட்டையாக இருந்துச்சு, அதை வந்து வேஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அது வந்து நம்ம தூக்கி தான் எறியணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த தடவை திரும்பவும் மேட்டிங் ஆகி திரும்பவும் முட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி முட்டை வைக்கும்போது இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு முட்டை ரெண்டு முட்டை அப்படி வச்சுட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 முட்டை வச்சிருச்சு. எப்படி இது எப்பயுமே 4 முட்டை வைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தேடும்போது இப்படி பெண்ணும் இருந்துச்சுன்னா 4 முட்டை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதுவாக ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முட்டுட்டோம். அந்த முட்டையும் பார்த்திங்கன்னா அது அடக்காத்துச்சு. இப்போ அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கடைசி வரைக்கும் அடக்காத்துச்சு, அதுக்கப்புறம் அடக்காக்காமல் அதை விட்டுருச்சு. ஸோ வந்துட்டு அந்த முட்டையும் நாங்கள் எடுத்து பார்த்தும்போது அது வந்து வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு, அதுவும் வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. அதுவுமே கிட்டத்தட்ட 1 பக்கம் அடக்காத்து அதுவும் குஞ்சு பொறிக்காமல் வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மழைக்காலம் வந்துடுச்சு.
அதுக்கப்புறமும் அது வந்துட்டு மேட்டிங் ஆகி திரும்பவும் முட்டை வச்சுருந்துச்சு. அந்த தடவை முட்டை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் அடக்காத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அது அடக்காக்கில் அந்த முட்டையை வந்து தட்டி விட்டுருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, என்ன ரீசன்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சில பேர்கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க சொன்ன முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து, அது சரியாக இல்லைன்னா இப்படி ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சைடில் நம்மளால் முடிஞ்ச அளவு சரியான உணவுகளாக கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கால்சியம் சத்து இருக்க மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்கிறது வந்துட்டு இந்த காலநிலை மாற்றம் அதனால் ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். மழை இப்போ ரொம்ப பெஞ்சிட்டே இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரமாக ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி வந்து நம்ம குடிக்க வைப்போம் பார்த்தீங்களா. அப்போ நார்மலான டேஸில் அது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியில் குடிச்சிட்டு அந்த பெரிய சட்டியில் வந்துட்டு உள்ளே ஒரு தடவை முழுகி எழுந்திரிச்சு விளாண்டுட்டு போகும். இந்த மாதிரி மேட்டிங்கான சமயத்தில் அந்த மாதிரி அது உள்ளே இறங்கி குளிக்கக்கூடாது, முழுகி எழுந்திருக்கக்கூடாது. அப்படி அது முழுகி எழுந்துச்சுன்னா அது அடக்காத்தாலும் குஞ்சு பொறிக்காது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ வந்துட்டு அதோட தண்ணி குடிக்கும்போது ஒரு உள்ளே போய் குளிக்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். இப்போ புறாக்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக மேட்டிங் ஆகி ரொம்ப சீக்கிரமாக அதிக முட்டைகள் வச்சுட்டே வருது. பட் அது எல்லாமே வந்துட்டு குஞ்சு பொறிக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம புறா வாங்கும் பொழுது அது வந்துட்டு மேல் ஃபீமேல் பார்த்துட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் அதோட குவாலிட்டி பார்த்து அப்படி வாங்கினோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முட்டை வச்சதுலேருந்து 12 நாள் கழித்து புறா கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க. ஸோ இவ்வளோதாங்க, இவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு 12 நாளில் உங்கள் புறாக்கள் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிடும். அந்த 12 நாளைக்கு மேலே போச்சுன்னா அந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் வராமல் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்துட்டு புறா முட்டை எப்படி இருக்குங்கிறதையும் புறா குஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் இன்னும் புறாக்கள் பற்றினா நிறைய தகவல்களை பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. புறாக்கள் பார்த்திங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.